ஒழிப்போம், கொழுநோயை ஒழிப்போம், அனைவரையும் காப்போம், அனைவரையும் காப்போம். ஆரம்ப நிலை கண்டுபிடிப்பு, ஆரம்ப நிலை கண்டுபிடிப்பு, ஆரம்பமாகும் தொழுநோயை ஒழிப்போம். உலக தொழுநோய் எதிர்ப்பு தினமாக நமது ஸ்டாலின் மருத்துவமனையில் இரண்டாவது பிரிவாக அனுசரிக்கப்படுகிறது. 30ஆம் தேதி ஜனவரி நீங்கள் நமது தேசப்பிதா மகாத்மா காந்தியின் நினைவு நாளை ஒட்டி உலகெங்கிலும் இந்த நாள் அனுசரிக்கப்பட்டாலும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஜனவரியில் சில பேர் இதை அனுசரிக்கின்றனர். நமது ஸ்டாலின் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் 27 ஜனவரி முதற்கொண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி வரை இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. இதற்கு வருகை தந்திருக்கும் நமது மருத்துவர்கள், நிறைய மருத்துவ அதிகாரி, செவிலியர் தலைவர், துறை தலைவர், துறை பேராசிரியர், டெபுட்டி சூப்பர் இவர்கள் அனைவரையும் மிகவும் அன்புடன் வரவேற்று வழியில் வந்து கொண்டிருக்கும் நமது கல்லூரி முதல்வர் டாக்டர் ஸ்ரீதேவி டிவி எலக்ட்ரிசி அவர்களையும் மிகவும் அன்புடன் வரவேற்கின்றோம். தொழுநோய் விழிப்புணர்வு உறுதிமொழி. தொழுநோய் மைக்கோபாக்டீரியம் லெப்ரே என்ற பாக்டீரியா கிருமியினால் காற்றின் மூலமே பரவுகிறது என்பதனை நான் அறிவேன். உணர்ச்சியற்ற தேமல், படை போன்ற தொழுநோய் உள்ளவர்களையோ அல்லது தொழுநோயினால் உடல் குறைபாடு உள்ளவர்களையோ எனது குடும்பத்திலோ அல்லது வீட்டின் அருகிலோ இருந்தால் உடன் அவர்களை அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அல்லது அரசு மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை எடுக்க ஏற்பாடு செய்வேன். அவர்களை அன்பாகவும் எனது குடும்ப உறுப்பினர்கள் போலவும் வேறுபாடு இல்லாமல் உரிய மரியாதையுடன் நடத்துவேன். தொழுநோய் முற்றிலும் குணமாகக்கூடியது. ஆரம்ப நிலை சிகிச்சை உடல் குறைபாட்டை ஏற்படுத்தாது, அங்க கீனத்தை தடுக்கும். தொழுநோயாளிகளை ஒதுக்கக்கூடாது போன்ற விவரங்களை அண்டை அயலாருக்கு தெரிவித்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவேன். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கனவை நனவாக்கும் வகையில் தொழுநோய் இல்லாத